ஒவ்வொரு நாள் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம் குறிப்பிட்ட ஆன்மீக தகவல் நிறைய பேர் சார் நீங்கள் சொன்ன அற்புதமான இந்த விஷயங்களை நாங்கள் பயன்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்துது எங்கள் வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த நாமத்தை சொல்லி எங்களுக்கு ரொம்ப நன்னாக இருந்துகிட்டு இருக்கோம் ஒருத்தவங்க இப்போது ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க சொன்னாங்க சார் இத்தனை நாள் தொழில் ரீதியான இருந்தோம் உண்மையாகவே உங்கள் வகுப்பு அட்டன் பண்ணதுக்கப்புறம் எங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிடுது இப்படி ஏராளமான பேர் சொல்கிறத கேட்கும்பொழுது இறைவனுக்கு தான் நம்மளுடைய நன்றியை சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறேங்க இந்த நாளில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே எப்போவுமே ஒரு காரியம் ரொம்ப வேக வேகமாக நடந்துடுது எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் நாம் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எதுன்னு சொல்கிற மாதிரி நம்ம எப்போவுமே நினைக்கிற காரியங்கள்லாம் ஒவ்வொன்றா நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ரொம்ப பா எல்லாமே பார் சக்ஸஸ் நான் தான் பண்ணான் தான் பண்ண கிடையவே கிடையாது ஏதோ ஒரு சின்ன சின்ன தடங்கள் அதில் ஒரு பாடத்தை நமக்கு கொடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் யதார்த்த தடங்கள் வரும் அதையும் தாண்டி தெய்வத்தின் மேலே பூர்ணமான நம்பிக்கை வைத்து செயல்படும் போது நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கொண்டு வந்து கொடுக்குறதுன்னு சொல்லலாம் மேஷராஜ் என்பர்களில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பிரயாணத்தையும் சின்ன சின்ன விஷயங்களில் பேசிக்கிறதையும் யோசனையும் இது அப்படியா பட்டமாக நம்ம எடுத்துக்கொள்ளப்படாது கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது அதேமாதிரி நேரத்துக்கு ஆரோக்கியத்திற்கு உண்டான விஷயத்தை நம்ம கவனித்தே ஆகணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நேரம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயிரப்பர் வழிபாடுங்க அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு ரிஷபராசு என்பவர்களை தாமதமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க நிச்சயமாக அந்த காரியங்கள் நிதானமாக பண்ணால் அனுகூலியமாக இருந்துகிட்டு இருக்கும் பத்திரிகை துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் பிரிண்டிங் ப்ரஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி கவிஞராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க புலவராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஆசிரியராக இருந்துகிட்டு இருக்கவங்க பேராசிரியராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க மேலும் ஒரு காலேஜ் நம்ம வந்து எடுத்து இருக்கோம் இன்னும் இதை டெவலப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாள் பாடுபட்டு கொஞ்சம் சேர்த்து வச்ச காசு இதை வச்சு நல்ல பிரயோஜனமாக எதேனும் ஒரு தொழில் பண்ணணும் எதனும் சொத்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பீங்க இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களே ஒரு சில காரியங்கள்லாம் அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போம்னு சொல்லும் போது ஒரு நாளுக்கு ரொம்ப ஆர்வமாக அடுத்த நாள் ரொம்ப ஈஸியாக ஒரு நாளில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறது அடுத்த நாள் அதை மறந்துடுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் இந்த காரியம் வந்து நிதானமாக நடக்கும் தடைபெறும்னு பெரியவங்க உண்டு அதனால் இப்போ நான் வீடு வாங்கணுன்ட்டு இருந்தேன்னா வாங்கியே தீரணுங்கிற ஒரு எண்ணங்களும் செயல்பாடுகளும் அதில் கொண்டு வந்துடணும் நான் வேலைக்கு போகணும் இந்த வேலையில் நான் ஜெயித்தே ஆகணும் நான் படிக்கிறேன் நான் படித்து ஜெயித்தே ஆகணும் எங்கள் அப்பா அம்மா பேரை காப்பாற்றியே ஆகணுங்கிற எண்ணோ இந்த மாதிரி செயல்பாடு மட்டும் உங்கள் வைராக்கியத்தில் வந்துருச்சுன்னா எல்லா காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறது அதே மாதிரி இன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருதும் பரிகார முறைகள் எடுத்து பண்ணுறோம் தெய்வீக வழிபாடும் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஆறு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பவர்களை அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும் சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப கேர் எடுத்து கேர் எடுத்து கேர் எடுத்து ஒவ்வொன்றாக பார்த்துக்கொள்வீங்க யார்கிட்ட பேசும்போது பழகும் போது கவனம் என்பது தேவை யதார்த்தமாக பேசிடுவாங்க அவள் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ரகசியங்களை யார்கிட்ட சொல்லலாம் சொல்லப்படாதுங்கிறத ஒன்றுக்கு நூறு முறை யோசிச்சுக்கோங்க ஒவ்வொரு காரியங்கள் பண்ணும்போதும் தெய்வத்தின் மீது பூர்ணமான நம்பிக்கை வைத்து செய்வீங்க அதே மாதிரி மெஜிஷியனாக இருந்துருக்கிறவங்க கடை வச்சுருக்கிறவங்க கடை மாற்றணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்க கடைக்கு வாடகை வரலேன்னு நினைச்சுட்டு இருக்கோங்க லேண்ட் இருந்துட்டு வீடு நான் வந்து ஆனால் வாடகைக்கு யாரும் வருத்தப்பட்ட வருத்தப்பட்டவாளுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருணீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடுங்க நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புதமான வழிபாடு சிம்மராசி என்பர்கள் உயர்ந்த சிந்தனைகள் நிறையா விஷயங்களில் அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் இடம் வீடு பொருள் வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தாயாருடைய சின்ன சின்ன விஷயங்களில் கூடமாட இருந்து கவனித்து எல்லாத்தையும் செய்து கொள்ளக்கூடியதாக இருந்துகொண்டிருக்கும் மேலே ஏதாவது படிச்சிருக்கலாமோ இல்லை இதை படிக்கலாமோ இதை வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம பண்ணோம் யோகா தியானம் ஹெல்த் சம்மந்தமான விஷயங்கள் அதுமாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து படிப்பீங்க அது உங்களுக்கு பெரிய அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துகிண்டிருக்கும் எதிர்பார்த்த இடத்துல லோன் கிடைக்கும் எதிர்பார்த்த நண்பர்கள்கிட்ட உங்களுக்கு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களை நீங்கள் உயர்த்துக்கொள்வது எப்படி அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நீங்கள் மனசில் எப்போவுமே வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு பகவதி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி என்பர்களே இன்றைய தினத்தில் பார்த்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்கு சின்ன சின்ன காரியங்கள சில நேரம் எதார்த்த கோபங்கள் வரும் அந்த கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது குடும்பத்துக்கு தேவையான பணம் பொருளாதாரத்தை பத்தி சிந்தனைகள் நிறைய இருக்குது ஒரு விசேஷ நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அதற்கு வேண்டி பிரயாணம் பிரயாணத்துக்கு உண்டான டிக்கெட் போடுறது அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றியெல்லாம் இன்றைக்கி பேசுகிறதுக்குண்டானதாகவும் இருக்கும் எதிர்காலத்தில் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் நீங்கள் வீடு கட்டியிருப்பேன் கிரக பிரவேசத்தை பற்றி பேசுகிறது வீட்டில் சீமந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறது அல்லது குழந்தைக்குண்டான காது குத்து இந்த போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசுகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு அதே மாதிரி திருமணத்துக்காக நீங்கள் வந்து ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அங்கேருந்து நல்ல ரிசல்ட் இருந்து நல்ல ரிசல்ட் இந்த மாதிரி நல்ல செய்திகள்லாம் வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தை அதுவும் மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது அதை நோக்கி உங்களுடைய பிரயாணம் வெற்றியை தரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சியம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே லாபங்கள் கிடைக்கிறதுக்குன்னாலும் நல்ல நாள் நல்ல மனிதர்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு நிறைய விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி நிறைய சிந்தனைகள் இருந்துகிட்டு திருமணத்தை பற்றி யோசனைகள் இருந்துகிட்டு வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி நிறைய சிந்தனைகள் இருக்கும் அரசியல் ரீதியான சிந்தனைகள் இருந்துகிட்டு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆன்மீகம் பக்தி யோகா தியானம் போன்ற விஷயங்கள் இருக்கிற தெய்வ சிந்தனைகள் இன்னும் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள் அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்கிறவா மேல இதில் நிறைய கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடுங்க வெற்றி வழிபாடு இன்றைய தினம் விட்சியராசி என்பர்களை பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும்னு சொல்லுவாள் திடீர்னு ஒரு அதிர்ச்சி வந்து வச்சுக்கோங்க என்ன செய்யறதுனே தெரியாது நம்ம நினச்சது நடந்துருத்த என்னப்பா அது உண்மையாகவே நடந்திருத்தா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியங்கள் கூடி வரும் அந்த மாதிரி இன்றைக்கி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சொந்த பந்தங்கள் எப்போவுமே நமக்கு வாட்டை பேசி பழகிறது ஏதோ ஒரு வகையில் நல்லது தான் பணம் பொருளாதாரம் பங்கு வர்த்தனை இல்லைனாலும் பேச்சு ஆவாலு பேச்சே ஆறுதல்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துன்றிருக்கும் பெற்ற தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை விடாது வழிப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அரசியலில் இருக்கிற வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு நாளாக இன்றைய தினத்தில் உண்டு நிறைய பொறுப்புகள் எடுத்து போட்டதுக்கப்புறம் பாரு இத்தனை வேலைகள் நான் ஒருத்தனாக பண்ணணும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை கொஞ்ச நாள் கவலைப்படாதீங்க நிறைய மாற்றங்கள் கிடைக்க வேண்டிய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தேவ தக்ஷணாமூர்த்தி சாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் தனுர் ராசி அன்பர்களே அமைதியாக இருந்து பல காரியத்தை செய்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் சின்ன 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 பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு விஷயங்கள் கூட ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துப்பீங்க அப்படி கோவித்துக் கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது ரொம்ப பிடித்தமானவங்க ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா என்ன இப்படி சொல்லிட்டா வான் என்ன அப்படி சொல்லிட்டா வெளியிலெல்லாம் மதிப்பு இருக்க எனக்கு இல்லையே அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்கு எதார்த்தமாக தோணக்கூடியதாக இருக்கும் என்று தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடும் ஆஞ்சநேர் வழிபாடும் நினைத்த காரியத்தை வெற்றி வெற்றியடையும் அற்புத வழிபாடுன்னு மாரராஸ் என்பர்களே நிறைய வெற்றி மீது வெற்றி கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இந்த தினம் உண்டு நிறைய எடுத்த காரியங்கள் இறைவனுடைய அனுகூலத்தில் ஒவ்வொன்றாக பாசிபிலிட்டிஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய லக்கி ஸ்டோன்ஸ் போடுறது திருமண நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்தனை பண்ணுறது அதே சமயத்தில் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும் சில நேரம் இதை விற்றுட்டு வேறு எதாவது வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணும் அது கரெக்டாக தான் இருந்துகிட்டு அதே சமயத்தில் எல்லாத்தோட திருஷ்டி நம்ம மேலப்பட்டுருக்கு எவ்வளோ 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 முயற்சி பண்ணாலும் இந்த மாதிரி நிறைய தடங்கள் ஆகிறது அப்படின்னு யோசனை தடங்கள் ஆகாது கவலைப்படாதீங்க குலதெய்வ வழிபாடு இன்னைக்குமே உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான வழிபாடை பற்றி சொல்லிட்டேன் நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கங்காட்டி இன்னைக்கு உண்டான எண் பார்த்துட்டல்னா இரண்டு நிறம் வெண்மை கும்பராசி என்பர்களே யதார்த்த குழப்பங்கள் இருக்கும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வரவுகளும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால்ப்பா நாலஞ்சு நாள் அந்த பிரச்சனை தீர்ந்துதுப்பா கொஞ்சம் வெற்றியாகவும் நிம்மதியாகவும் இருந்துகிட்டு அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு நினைப்பு இருக்கும் மாதிரி வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி நிறையா சந்திப்பீங்க முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபோனில் பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் பயமும் கொஞ்சம் ஒரு பெரிய நம்பிக்கையும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இருக்கிறது தான் தப்பு கிடையாது ஏன்னா பயமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டால் நம்மளோட அக்கறையே இல்லாமல் போய்டும் அதனால் நிச்சயமாக பயம் இருக்கிறது ஒரு பக்கம் நல்லது தான் அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் நம்மளுடைய சுற்றி இருக்கிறது பூரா ஒரு விதமான மாயை தான் அப்படிங்கிற வேதாந்த விஷயங்கள்லாம் நிறையா இன்றைக்கி பேசுவீங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடுங்க குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மீனராசி என்பர்களே நல்ல சொல்லாக சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க நல்ல செயலாக எடுத்து பண்ணுவீங்க ரேவதி நட்சத்திரத்திற்குள்ளாக கவனம் என்பது தேவை சில நேரம் பார்த்துட்டு நிறைய பேசிடுவோம் பேசிடுவோம் அப்புறம் சா யோசிச்சோ ஐயோ இப்படி பேசிட்டோமே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் வர ஒருத்தர் அவங்கள பற்றி பேசும்போது நீங்கள் நெருவில் குறுக்கிட்டு உங்களோட விஷயத்தை பேசாதீங்க ஜஸ்ட் ஹியர் ஜஸ்ட் லிசன் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க மனசுல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது யோசிங்க ஒருவேளை உங்கள உங்களை பற்றியோ குறை சொன்னாங்களா சொல்லிட்டு போட்டோம் ஓ இதெல்லாம் நினச்சிட்டுருக்காங்க சரி இதெல்லாம் நம்ம மாற்றிப்போமே இப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு வாங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் ரொம்ப பிரத்யேகமாக ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் நிறையா நம்மளுடைய ஆன்மீக தகவல் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இந்த ஆன்மீக தகவல் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஆகிறதுக்கு தொழிலில் வெற்றி ஆகிறதுக்கு நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனுகூலியமாக நடக்கிறதுக்கு உங்களுக்கு சாதகமாகவும் அதை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த இந்த மந்திரம் ரொம்ப உதவிகரமாக இருக்குது ஒரு பொண்ணு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க இடத்துல ஒரு இடத்துக்கு வந்து வாக்கப்பட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல எல்லாமே அவங்களுக்கு ஒரு புதுசாக தெரியும் அந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஒரு தொழிலோ ஒரு புதிய விஷயங்கள் பார்க்கும்பொழுது எல்லாமே புதுசாக தெரியும் ஆனால் எல்லாமே ஒரு சக்தியினுடைய வட்டம் ஒரு சக்தியினுடைய வடிவம் தான் அதை எப்பவுமே நம்மளுக்குள்ளே இணைச்சிக்கிறது நம்மளுக்கு சாதகமாக அந்த காரியத்தை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு வசீகர மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப அற்புதமான மந்திரம் ஒரு சக்தி வட்டத்துக்கு உட்பட்ட அற்புத மந்திரம் ஒரு சக்தி வட்டத்தை கொண்ட அற்புதமான மந்திரம் நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்தை உங்களுக்குண்டான ஒரு அற்புதமான சக்தி வட்டத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மந்திரம் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இந்த மந்திரம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஜபிக்கும் பொழுது அற்புதமான பலன்கள் இருக்கும் நீங்கள் ஆனால் ஆத்மார்த்தமாக உண்மையாக என்னுடைய அடிமனதிலிருந்து இந்த மந்திரத்தை நான் வந்து சேன் பண்ணும்போது ஜபிக்கும் பொழுது அப்படி ஒரு பலன்கள் கிடைக்கும் அந்த மந்திரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம் இந்த மந்திரத்தை கேட்கும் பொழுது பாருங்கள் என்ன ஒரு வைப்ரேஷன் இதை வந்து ஒரு தடவை நீங்கள் கண்ணை மூடி ஸ்மரணம் பண்ணி பாருங்கள் அதோடைய உண்மையான வைப்ஸ் வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போய் கொடுக்கும் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும் அதே சமயத்து இந்த பிரபஞ்சத்தில் இந்த மந்திரம் வந்து ஒழிக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் ஏன்னா எல்லா சக்தி மையம்னு சொல்லுவாங்க உண்மை நான் நார்த் இந்தியாவுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் பிரம்மகுமாரிஸ் இந்த பிரம்மகுமாரிஸ் அவங்களுடைய இடத்துக்கு போயிருந்தேன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அங்கே பார்த்துட்டிங்கன்னா எல்லா சக்திகள் நிறையா சக்திகள் யோகினிஸ் நிறையா பேர் ரொம்ப அழகாக தியானத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஆசிரமத்தில் எல்லா இடத்துலையும் என்னை வந்து கூட்டிகிட்டு போய் காமித்துருந்தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன் கூட நான் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தேன் அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடங்களும் அவங்க வந்து சொல்லும்பொழுது அங்கே அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி அந்த ராஜயோகத்தை பற்றி ரொம்ப பிரமாதமாக அவங்க எடுத்து சொன்னாங்க அவங்க பேசும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தியான சக்தி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மார்த்தம் அந்த சக்தி வந்து அந்த இடத்துல ரொம்ப அழகாக தெரிஞ்ச முடிஞ்சது அவங்க எங்கிட்ட பேசும்பொழுது பார்த்தா அவங்க எங்கிட்ட சொன்னாங்க நீங்கள் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தியானத்தில் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்ததுன்னு எங்கிட்ட அந்த வார்த்தையை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சிங்கன்னா போதும் அவ்வளோ ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை இப்போ நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த மந்திரத்தை கேளுங்க ஜெபிங்க பரமம் சக்திம் பராம்பிகம் பரமம் சக்திம் பராம்பிகம் பரமம் சக்திம் பராம்பிகம் பரமம் சக்தி பராம்பிகம் பரமம் சக்தி பராம்பிகம் இந்த மந்திரம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது நம்மளுக்குள்ள உடம்பில் இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களை ரொம்ப அழகாக இயக்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபித்து பாருங்கள் வீட்டில் உங்களுடைய தியான ரூம்லேயோ இல்லைனா சுவாமி ரூம்லேயோ உட்காந்து ஜபித்து பாருங்கள் இடையில் ஒரு வீட்டுக்கு போய் இதே மாதிரி ஒரு ஒரு பதினோரு மந்திரத்தை வந்து நான் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன யுஎஸ்பியில் போட்டு அவங்களுக்கு கொடுத்தேன் அவங்க வந்து தனி வீடை ஒரு பெரிய வீடு அவங்களோடது அவங்க வீட்டில் ஒரு மெடிடேஷனுக்குன்னு ஒன்று வச்சுருந்தாங்க அந்த மெடிடேஷனுக்குன்னு வச்ச அந்த ரூமில் எப்போவுமே நான் சொன்ன அந்த பத்து மந்திரங்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒழிச்சுன்டே இருக்குது டெய்லி காலையில் போய் ஒரு பத்து நிமிஷம் அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு வருவாங்க அவங்க சொன்ன உண்மையான வார்த்தை சார் என் லைஃப்பில் கொடுத்த ஒரு பெரிய மிராக்கள் அதாவது இறைவன் எல்லாத்துக்கும் செல்வம் கொடுப்பான் எங்களுக்கு நிறையா கொடுத்துருக்கான் அதை நாங்கள் ஒரு தெய்வீக சிந்தனையாக தெய்வீக காரியத்துக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உண்மையாகவே இப்போ தான் சார் அது பூர்ணமாச்சு நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு மந்திரத்தை நாங்கள் வந்து கேட்குறோம் அந்த பத்து மந்திரம் எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது பெரிய மாற்றத்தை கொடுத்துன்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க வீட்டில் எப்போவுமே என்னுடைய அந்த வாய்ஸ் அந்த மந்திரம் வந்து ஒழிச்சுன்ருக்கு அவங்க அந்த தியானத்துக்காக பயன்படுத்துகிறாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களிடத்தில் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது அந்த இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் மகேஷ் வேல் வேல்முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரஹரோகரா நன்றி